ஹோம் நீட் எல்லா பொருளும் வந்து 20, 30, 50, 100, 60 அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பல ரேஞ்சிலையும் வந்து இங்கே வந்து பொருட்கள் வச்சுருக்கிறாங்க. தீவு தேடல் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா December 22 வந்து ஓப்பன் பண்ணாங்க. உங்களுக்கு மார்ச் ஸ்டார்டிங் வரையும் வந்து தீவு தேடல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரியவங்களுக்கு வந்து 35 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோஸில் வந்து இந்தளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்குது, இப்போ ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ் பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30, 50 இருக்குது. டிமார்ட்டில் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, அதாவது சேம் குவாலிட்டியில் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ், 30 ரூபீஸ் அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஜாடிலாம் இல்லை, பட் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி 70 ரூபா, 100 ரூபா, 120 ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க. உப்பு ஜாடிகளில் வந்து அந்தளவு கலெக்ஷன்ஸ் இல்லை, சும்மா கொஞ்சம் மினிமலாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த கப் அண்ட் சாசர் செட்லாம் வந்து 100 ரூபீஸ்க்கு இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி நல்லா டீப்பாகவும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து 10 ரூபீஸ், 20 ரூபீஸ்க்கு வந்து நிறைய கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10, 20 கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே வந்து வெளியவே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ், இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து 20 ரூபீஸ்க்கு என்னென்ன பொருட்கள் வச்சுருக்காங்கன்றது தான் நான் வந்து காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சின்ன சின்ன கிண்ணங்கள் எல்லாமே வந்து 20 ரூபீஸ் கிடைக்குது. குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி நிறைய தட்டு கிண்ணம் பிளேட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்னர் மேலே வைக்கிற ஸ்டாண்ட் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்பூன்ஸ்லாம் வந்து 20 உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஹெவியாகவே இருந்தது. நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க ஸ்பூன்ஸ். அப்புறமா வந்து குழிக்கரண்டியெல்லாம் இருந்தது. இந்த ஸ்பூன்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் கூட ஒன்று வந்து 20 ரூபீஸ் தான். அப்புறம் ஃபோக் வச்சுருந்தாங்க, பீட்டர், அது வந்து முட்டை அடிக்கிற பீட்டர் அது. அப்புறமா ஃபோக், ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து 20 ரூபீஸ் தான். கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கைப்பிடி நீளமாக உள்ள கரண்டி கூட 20 ரூபா தான். அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியான மிக்கி மவுஸ் உள்ள கைப்பிடி உள்ள இதெல்லாம் கூட 20 ரூபீஸ் கிடைக்குது. அப்புறமா சின்ன சின்ன கரண்டிகள்லாம் வந்து 4 வந்து 20 ரூபா கூட வச்சுருக்குறாங்க. இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40, 50 இருக்குது. அப்புறம் பவுச்சஸ் எல்லாமே வந்து தனி விலைன்னு போட்டிருந்தாங்க, 40, 50 தான் இதுவுமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியில் உள்ள சில பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் இது. அப்புறம் டிமார்ட்டில் உள்ள அதே கலெக்ஷன்ஸ் வந்து இங்கேயும் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ் இது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ், இதெல்லாம் வந்து 110 ரூபீஸ். பிளாஸ்டிக் உண்மையிலே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 450 ரூபீஸ். அப்புறம் இதெல்லாம் வந்து 395 ரூபீஸ், 200 பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா கலர்ஸ்லேயும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் இது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு 20 ரூபீஸ் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இந்த ஜக்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ். அப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ். குவாலிட்டி வந்து நீங்கள் குவாலிட்டியில் வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்ல, உண்மையிலே குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா எல்லா டிமார்ட் ஆர்கனைசர்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் இது. இந்த கண்டெய்னர்லாம் ஃபுட் கிரேட் கண்டெய்னர் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அமுக்கிற கொஞ்சம் கூட இதாகவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசரில் 60 ரூபீஸில் இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய பேஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க, 140, 120, 100 அந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம மாவு கொட்டு வைக்கிற டப்பா மாதிரி. அப்புறம் கிளாஸ்வேர் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ், 60 ரூபீஸில் இருந்தது.
இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வந்து நம்ம போடுற ஒரு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம எதாவது ஷீட்ஸோ இல்லைனா வந்து சின்ன சின்ன பொருட்கள் வந்து நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. இது 50 ருபீஸ் சொன்னாங்க. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா இடங்களும் கிடைக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்லிம் ஃபிட் அப்படின்ற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜார்ஸ், அப்புறமா வந்து குட்டி குட்டி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் டஸ்டர்ஸ்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் உள்ள டஸ்டர்ஸ் இது. அப்புறம் ஹோம் டெக்கார் பீசஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து அவங்களே வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸஸ், அதெல்லாம் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு மினி சரவணா ஸ்டோர்ஸே உள்ளே இருந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து சின்ன சின்ன வாட்டர் கேன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நான் பார்க்கவே இல்லை இது வரையும். பார்த்தீங்கன்னா இது வந்து 140 ருபீஸ். இது ரொம்ப சின்னது. நம்ம சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அக்ரிலிக் மாதிரி இருந்தது அது, பிளாஸ்டிக் இல்லாமல். அதுலேயே வந்து பெருசு சின்னது நிறைய சைஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறமா வந்து காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 620, 360, 740, 620 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்தது. அப்புறம் கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து 240, 230 இருந்தது. அப்புறம் 20 ரூபா பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பொருளாக வச்சுருந்தாங்க. சீப்புலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பெரிய பல்லுள்ள சீப்பு, சின்னது, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சீப்பு க்ளீன் பண்ணுற ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி ஒன்று இருந்தது. இது எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். இதுக்கப்புறம் நான் காட்ட போகிறது எல்லாமே 20 ருபீஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மினி பர்ஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் கீ செயின்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் மை டேட், அப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் அந்த மாதிரி எழுதின சில கீ செயின்ஸ்லாம் இருந்தது. இது எல்லாமே 20 ருபீஸ் தான். அப்புறம் மார்க்கர்ஸ், பென்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பென்சில்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய கலர் உள்ள பென்னு, அப்புறமா நிறைய ஒரு ஃபன்னான நிறைய சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த பென் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோன் ஸ்டாண்ட் ப்ளஸ் வந்து அது வந்து ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து நம்ம ஒரு டச் ஃபோனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மார்க்கர் பென் மாதிரி அது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் டச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பெயிண்ட் ப்ரஷஸ், அப்புறம் சிலிக்கான் ஸ்லைம்லாம் வந்துருந்தது. இந்த ஹோலில் தான் வந்து நம்ம ஃபோன் வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். அது எனக்கு தெரியாது, அது என்னோடய வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைம் இருந்தது. அப்புறம் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பென், பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸே வந்து எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் தான். அப்புறம் பவுச்சஸ், பென்ஸ்லாம் நிறைய குவாலிட்டியில் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து அந்த மாதிரியான ஒரு பென் தான் அது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோ ஷேப் பண்ணுற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் சின்ன பாட்டிலில் ரப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எரேசர்ஸ்லாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீ விட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாமே இருந்தது. சேஃப்டி பென்,
பர்ஸ்லாம் கூட, இதெல்லாம் வந்து 20 rupees தான் இந்த பர்ஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸ். இது அப்புறம் சின்ன சின்ன பால்ஸ், அப்புறமா வந்து பேட்ரி, தாயக்கட்டை, அப்புறமா சின்ன டார்ச் லைட். இது வந்து ஒரு ஒரு பொம்மை. இது இதை வந்து நம்ம கீழே இப்படி அமுக்கி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா வந்து ரொம்ப மேலே பறக்கும். இது வந்து அவங்க செய்கிறேன்னா அது வேற எங்கேயும் போய் பறந்து விழுந்துருச்சு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை டிஷ்யூஸு, அப்புறமா செலோ டேப் கட் பண்ணுற இந்த இது, அப்புறமா வந்து வாட்டர் டேப்பில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற இது எல்லாமே வந்து இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து 20 rupees தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கிட் மாதிரி இருக்குது, இது நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டூல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு எதுலேயுமே வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் நான் காட்டையில் இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ கன்ஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற க்ளூ ஸ்டிக்ஸ் இதெல்லாமே. அப்புறம் பர்ஸ்லாம் கூட வந்து நமக்கு வந்து 20 rupees கிடைக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இதெல்லாமே. இந்த வீடியோ இதோட முடிய போகிறதில்லை, இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆர்கனைசர்ஸ், அப்புறம் டிமார்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து கம்மல் காஸ்மெட்டிக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ 2வது பார்ட்டில் வந்து கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.